ஹாய் குட்டீஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நம்ம சேனல் நேம் பிரேமா சேகர். இதில் 6, 7, 8 வகுப்பிற்குரிய ஆங்கில பாடத்திற்கான வீடியோஸ் இணைத்து கொண்டு வருகின்றோம். தற்பொழுது கல்வி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகள் மற்றும் எங்களது பள்ளி மாணவ செல்வங்களின் ஆன்லைன் கிளாஸ் ஆக்டிவிட்டி, அதையும் இணைத்து வருகின்றோம். வாங்க, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொம்மனம்பாளையத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். எனது பெயர் திருமதி பிரேமா. இன்று இந்த காணொளியில் இன்று நடைபெற்ற கல்வி தொலைக்காட்சியில் நடைபெற்ற கல்வி இணைய செயல்பாடுகள் இணைக்கப்பட்டுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று கல்வி இணைய செயல்பாடுகள், அதாவது மாணவர்களின் தனித்திறனை வளர்க்கக்கூடிய பாட்டு, நடனம், இயல், இசை, நாடகம், கதை சொல்லுதல், பொம்மைகள் தயாரித்தல் மற்றும் மாணவர்களின் பேச்சுத்திறனை வளர்த்தல் போன்ற பல அரிய நிகழ்வுகளை வந்து இந்த கல்வி தொலைக்காட்சியில் இந்த சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு நடத்துகின்றார்கள். அவ்வாறான செயல்பாடுகளை எங்களது மாணவ செல்வங்கள் பார்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. அதை தான் வந்து நாங்கள் இந்த காணொலியில் இணைத்துள்ளோம். வாங்க, இன்றைக்கி எங்கள் குட்டீஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில மாணவ செல்வங்கள் தாங்கள் பார்த்த அந்த கல்வி செயல்பாடுகளை வீடியோவாக அனுப்பியுள்ளார்கள். அதனையும் இந்த காணொலியில் இணைத்துள்ளோம். பள்ளியில் 8 வகுப்பு படித்து வருகிறோம். பொம்மனம்பாளையம் ஞாயிறுதோறும் கல்வி தொலைக்காட்சியில் கல்வி இணை செயல்பாடுகள் ஒளிபரப்பாகிறது. இன்றைக்கு கல்வி தொலைக்காட்சியில் புல்லாங்குழல் வாசித்த அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு பற்றி கூறினார்கள். அதை புகைப்படம் எடுத்து திருமதி பிரேமா ஆசிரியர் அவர்களுக்கு அனுப்புவேன். நன்றி, வணக்கம். சிவரஞ்சனி, நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொம்மனம்பாளையத்தில் 8 வகுப்பு படித்து வருகிறேன். இப்பொழுது கொரோனாவால் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் நாங்கள் வீட்டில் இருந்து கல்வி தொலைக்காட்சியை பார்த்து வருகிறோம். ஞாயிறுதோறும் கல்வி தொலைக்காட்சியில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நடைபெறுகிறது. இதில் இசை, நடனம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் புல்லாங்குழல் வாசிப்பது எப்படி என்ற தலைப்பு நடந்தது. அதை நாங்கள் பார்த்து எங்கள் ஆங்கில ஆசிரியர் பிரேமா அவர்களுக்கு அனுப்பி வருகிறோம். ஜனனி பிரியா, நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8 வகுப்பு பயின்று வருகிறேன். வாரந்தோறும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கல்வி தொலைக்காட்சியில் நடத்துவார்கள். இன்று அப்துல் கலாமை பற்றி சில வரிகள் கூறினார்கள். வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி எப்படி செய்வது, எப்படி செய்தார்கள் அதை சொன்னார்கள். இதை புகைப்படம் எடுத்து நாங்கள் எங்கள் ஆங்கில ஆசிரியர் பிரேமா மிஸ் அவர்களுக்கு அனுப்புவோம். நன்றி, வணக்கம். வணக்கம், எனது பெயர் சக்திய பிரியா. நான் பொம்மனம்பாளைய ஊராட்சி ஒன்ற நடுநிலைப்பள்ளியில் 6 வகுப்பு படிக்கின்றேன். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கல்வி தொலைக்காட்சியின் இணை செயல்பாடுகள் நடத்துவார்கள். அதில் இன்று நடத்திய பாடம் என்னவென்றால், வாழை இலை வைத்து எப்படி பொம்மை செய்வது, வாழை இலை வைத்து எப்படி வந்து பொம்மை செய்வது என கற்றுக் கொடுத்தார்கள். அதுவும் இல்லாமல் பழைய நாட்டு கதைகள் எல்லாம் சொன்னார்கள். அதை பார்த்தும் நான் திருமதி பிரேமா ஆசிரியர் அவர்களுக்கு புகைப்படம் எடுத்து அனுப்புவேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ குட்டீஸ். குட்டீஸ், நான் உங்களுக்கு மீண்டும் சொல்வது என்னவென்றால், நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது கட்டாயமாக 2 முகக்கவசங்களை அணியுங்கள். கிருமி நாசினி கொண்டு கைகளை கழுவுங்கள். 2 மீட்டர் இடைவெளியை பின்பற்றுங்கள். மேலும் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளை முற்றிலும் தவிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்துங்கள். என்ன குட்டி செய்வீங்க தானே?
ஓகே குட்டீஸ், நான் மீண்டும் நாளைய கல்வி செயல்பாடு மூலம் இணைவோமாக. தேங்க்யூ குட்டீஸ்.